கற்ற பாடத்தை கசடர கற்கவும் ஆழ் மனதில் பதிய வைக்கவும் மீள் வாசிப்பு உதவுகிறது. வகுப்புகளில் மாணவர்கள் செய்கின்ற தொகுப்புரைகளுக்கு ஐயா தரும் திருத்தங்கள் எங்கள் கற்றலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நீங்களும் தொகுப்புரை செய்ய விரும்பினால் எங்களை trust@karka.in என்ற மின்னஞ்சல் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தொகுப்புரை அனைவருக்கும் பயன்படும் என்ற நம்பிக்கையுடன் இறையை வணங்கி மாணவர்களின் கற்றல் பகுதியை இங்கே வெளியிடுகிறோம். நன்றி. இன்றைய தொகுப்பினை வழங்குவதற்காக கண்ணகி அக்காவை. வணக்கம். வணக்கம் ஐயா. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவடிகளையும் பரிமேலழகர் திருவடிகளையும் நம்மை நெறிப்படுத்தும் நம் ஐயாவின் திருவடிகளையும் நம் ஐயாவின் குருநாதர் நமச்சிவாய தேசிகர் ஐயாவின் திருவடிகளையும் வணங்கி என் தொகுப்புரையுள் தொகுப்புரையை தொடங்குகிறேன். உலகை உய்விக்க தோன்றியவர் வள்ளுவக் கடவுளார். நம் தம் அறநூலில் ஒழுங்கும் தெளிவும் இயற்கையின் நுட்பங்களை உணர்ந்து அறத்தின் மூலம் கண்டதால் காலம் கடந்தும் தம் நூலை நிலைக்கச் செய்தார். அறக்கருத்துக்கள் நிரம்பிய மூத்த நூல். தன் குறள் நூலை அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என மூன்று பிரிவுகளாகவும் பொருட்பாலினை அறத்துப்பாலினை பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் என நான்கு பிரிவுகளாகவும் பொருட்பாலினை அரசியல் அங்கவியல் ஒளியியல் என மூன்று பிரிவுகளாகவும் காமத்துப்பாலினை களவியல் கற்பியல் என இரண்டு பிரிவுகளாகவும் வகுத்து பின் இச்சிறு பிரிவுகளில் குறள்கள் அதிகாரங்கள் என ஒவ்வொரு அதிகாரங்களிலும் 10-10 குறள்களாக திருக்குறள் அமைந்தது. குறள்கள் அதிகாரங்கள் இயல்கள் பால்கள் அடுக்கப்படும் விதத்திலும் அறத்தினது விளக்கம் குறள் நூலை விளக்கம் செய்யும். நூல் முழுவதற்கும் பொதுவான பாயிரம் நூலின் நுண்பொருளை பருப்பொருளாக விளக்கம் செய்யும். இந்திரன் முதலிய இறைவர் பதங்களும் அந்தமில் இன்பத்து அழிவியில் வீடும் நெறியறிந்து எய்ததற்கு உரிய மாந்தர்க்கு உறுதி என உயர்ந்தோரான் எடுக்கப்பட்ட பொருள் நான்கு. அவை அறம் பொருள் இன்பம் வீடு என்பன. கடவுளுடன் ஒன்றுதலே வீடு. அறம் பொருள் இன்பங்களில் முதலும் முடிவுமான கடவுளை நமது தமிழ் மரபின்படி பாயிரத்தின் முதல் அதிகாரத்தில் வாழ்த்துதல் நூலின் நுண் பொருளை உள்ளடக்கிய பொருளாகும். எழுத்துக்களுக்கு அகரம், உலகிற்கு பகலவன், கடவுளை தொழாதவன் பிறவிக் கடலை கடவான், உலக உயிர்களுக்கு அமிழ்தம் வான்நீர், உபசாரத்தால் வான் சிறப்பு எனப்படும் எனப்பட்டு பாயிரத்தில் கடவுள் வாழ்த்தின் அடுத்த அதிகாரமாய் வைக்கப்பட்டது. நூல் பாராட்டும் துறவின் பெருமை அறவழி செல்வோர் அருள்மிகு அந்தனர். அறம் பொருள் இன்பம் மூன்றினையும் தம் யோக காட்சியால் இயற்கையின் நுட்பங்களை அறிந்து வகுத்து தர வல்லாரே நீத்தாரே வல்லார் நீத்தாரே. ஆதலின் நீத்தார் பெருமையை பாயிரத்தின் மூன்றாம் அதிகாரமாய் வைக்கப்பட்டது. சிறப்பும் செல்வமும் அறத்தின் ஆக்கம் தீமை விளக்க செய்க நன்மை. அந்நீத்தார் வகுத்தவற்றுள் அறம் இம்மை மறுமை வீடனும் முப்பயனும் நல்கும் முதற் பொருளாம். அது பொருளுக்கும் இன்பத்திற்கும் மூலமாகியவற்றை நிலைக்கச் செய்யும். எனவே அறத்தின் வலியுறுத்தல் அவசியமாதலின் அறன் வலியுறுத்தல் பாயிரத்தில் நிறைவு அதிகாரம் ஆயிற்று. இனி அவ்வறத்தை இல்லறம் துறவரம் என இரு கூறாய் பிரித்து இல்லறம் துறவரத்தின் முதன்நிலை. இல்லறம் அன்பை உருவாக்கி வளரச் செய்து முடிவில் அது அருளெனும் நிலைக்கு உயர்த்தும். தொடர்புடையாரிடத்து பிறப்பது அன்பு, தொடர்பிலாரிடத்து பிறப்பது அருள். இவ்வருளே துறவர பண்பு. இல்லறம் துறவரத்தின் முன்வைக்கப்பட்டது. தனி மனிதன் தகுதி பெற்றதும் இல்லறம் புகுந்து தனித்து இயங்க ஆரம்பிக்கிறான். பின் அவன் சமுதாயம் அங்கத்தினாய் வாழத் தொடங்குகிறான். இவ் அடிப்படையை நோக்கி இல்லறவியல் முதல் அதிகாரமாய் இல்வாழ்க்கை என்று அமைந்தது. இனிய துணை மூவருக்கும் இல்லறத்தான். அந்த மூவர் பெற்றோர் மனைவி மக்கள். துறவியர் வறியவர் இறந்தவர்களுக்கு துணைவன் இல்லறத்தான். ஐவரின் பாதுகாப்பு இல்லறத்தானுடைய கடன். அந்த ஐவர் மூதாதையர் தெய்வம் விருந்தினர் சுற்றத்தார் மற்றும் தான். பழி அஞ்சல் பகுத்துண்ணல் நம் வாழ்வின் மரபு. இல்லறத்தின் பண்பும் பயனும் அன்பும் அறனும். சிறந்த இல்லறம் தவத்திற்கு துணை. பழியா வாழ்வு அறவழி வாழ்வு.
வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்திற்கு சமம் என இல்வாழ்க்கை முழுமை பெற அவசியமான வாழ்க்கை துணை நலம் அடுத்த அதிகாரம் ஆயிற்று. இல்லற பண்புடன் வரவறிந்து வாழ்பவள் துணைவி, மனைக்கு மங்களம் மனைவி, மனைவிக்கும் அணிகலன் மக்கள், சிறந்த செல்வம் அறிவுடை மக்கள், மகனின் சான்றாண்மை தந்தையின் தவப்பயன், அன்புடைமை இல்லறத்தின் பண்பாகிறது. அன்பிற்கும் அடைக்கும் தாள் இல்லை, அன்பு வாழ்வே உயிர் வாழ்வு, மரத்திற்கு நீர், வாழ்விற்கு அன்பு. இல்லறத்தில் உதித்த அன்பு சமுதாயம் நோக்கி நகர்தலின் முதற்படி விருந்தோம்பல். வாழ்வின் பயன் நல்விருந்து ஓம்புதல், விருந்தோம்பலின் பயன் வேள்விக்கு சமம். முக வேறுபாடு காட்டின் விருந்து வருந்தும், இப்பண்பிற்கு கருவியாய் அமைவது இனியவை கூறல். அன்போடு எந்த மொழி இனிமை, இன்சொல் கனி, வன்சொல் காய். அறிக, அச்சமுதாய வாழ்வு நிலைக்க கடைபிடிக்க வேண்டிய முதற் பண்பாய் செய் நன்றி அறிதல் அடுத்து வைக்கப்பட்டது. செய்யாமற் செய்த உதவிக்கு ஈடாகா ஈருலகும், அல்லவை அன்றே மறக்க நல்லவை நினைக்க, செய் நன்றி மறந்தார்க்கு இல்லை மன்னிப்பு, சமுதாய ஒழுங்கும் அறமும் பேணப்படும் என்பதை காட்டவும் நடுவு நிலைமை அடுத்த அதிகாரம் ஆயிற்று. துளாக்கோளின் தூய மனம் சான்றோர்க்கு அழகு, அந்நடுவு நிலைமை கொண்டாரே அடக்கம் உயர்வு அடங்காமை தாழ்வு. இழுக்கிலிருந்து மீள நா காக்க, ஆறுவது தீக்காயம் ஆறாதது நாக்காயம், சினமடக்கி தற்புகளானை தெய்வம் தேடி வரும் என்று அடக்கமுடைமை அடுத்த அதிகாரம் ஆயிற்று. அவ்வடக்கம் உடையாரே ஒழுக்கம் பேண இயலும், ஒழுக்கத்தின் உயர்வு மேலானது உயிரினும் என கருதி பிறனில் விளையாமை அடுத்த அதிகாரமாய் வைக்கப்பட்டது. பிறனில் விரும்பியவன் சமம் பிணத்திற்கு என்கிறார். ஒருவன் தீமை செய்யினும் சமுதாய இணைப்பு நோக்கி அதை பொறுத்து நடத்தல் அவசியம் என உணர்த்த பொறையுடைமை அடுத்த அதிகாரம் ஆயிற்று. நிலம் போல பொறுமை சிறந்தது சிறந்ததிலும், நொந்தே போயினும் நன்றே செய்க, மற்றையோர் ஆக்கம் கண்டு பொறாத தன்மை சமுதாயத்தை பகைப்படுத்தும், எனவே அக்குற்றத்தை கண்டிக்க அழுக்காறாமை அடுத்து வைக்கப்பட்டது. அழுக்காறு இல்லா மனமே பெரும் பேரு, வளம் இல்லை பொறாமையால், வறுமை இல்லை அக்தியின்மையால், பிறர் உடமையை வெக கவர நினைப்பதால் அவர்களை கண்டிக்க வெகாமை அடுத்த அதிகாரமாக வைக்கப்பட்டது. மேற்கூறிய மனக்குற்றங்களால் விளையும் மொழிக்குற்றங்களாகிய பொய் அந்த கடுஞ்சொல் மாதிரி, புறம் கூறாமை பயனில சொல்லாமை எனும் அதிகாரங்கள் கண்டிக்கப்பட்டன. பயனுடைய சொல் பேசுக, பயனில்லாத சொல் பேசற்க. சமுதாயத்தை பாதிக்கும் மொழிக்குற்றமான பொய் துறந்தாரால் மட்டுமே முற்றக்கடிய கூடியதாதலின் அதனை துறவரவியலில் வாய்மை என்னும் அதிகாரத்தில் கண்டித்தார். மனமொழி குற்றங்களை கண்டித்த பின் மெய்யினால் செய்யப்படும் பாவங்களையும் கண்டித்தார்க்கு அன்பின் விளைவு பூரணமாகப்படும். ஆதலின் தீவினைக்கு அஞ்சுவார் நல்லார், அஞ்சார் தீயோ என தீவினை அச்சம் அடுத்த அதிகாரம் ஆயிற்று. ஈட்டிய செல்வம் தக்கோர்க்கு ஈவதற்கே, கேட்கும் முன் கொடுப்பது உயர்குடி, பசுப்பினி போக்குமிடம் செல்வம் சேரும் என ஒப்புரவு அறிதல் ஈகை என அதிகாரங்கள் அடுத்து வைக்கப்பட்டன. ஈகை தரும் வாழ்வே புகழ் என அடுத்த அதிகாரம் ஆயிற்று. தோன்றலின் சிறப்பு புகழோடு தோன்றுக என இல்லறத்தின் இம்மையின் புகழாக மர்மை பயன் துறக்கம் என உணரப்பட்டு இல்லறவியல் நிறைவுறுகிறது. இல்வாழ்வான் தன் பொருளை பிறருக்கு அழிக்கும் மனநிலையில் எனது எனும் மமகாரம் வலிமைகட ஆத்ம நிலையில் உயர்வடைகிறான். தொடர்ந்து இல்லாதவர்களுக்கு துணை செய்யும் இயல்பு தோன்ற அருளுடைமை அவன் பண்பாகிறது. இவ் அருளுடைமை முதல் அதிகாரமாய்க் கொண்டு துறவரவியல் தொடங்குகிறது. இம்மைக்கு பொருள், மறுமைக்கு அருள், மமகாரம் குன்ற மமகார அகங்காரங்கள் முற்றும் ஒழிக்கும். ஆவல் தோன்றும், அவ்விருப்பம் தோன்றும் மனிதன் புலால் மறுத்தல் தவம் தவத்தோடு கூடா ஒழுக்கம் விளக்கல் கல்லாமை வாய்மை வெகுளாமை இன்னா செய்யாமை கொள்ளாமை எனும் இன்னா செய்யாமை துயர்படு தனக்கு தீமையானதை பிறருக்கும் செய்யற்க முன் செய்யும் பின் விளையும் கொள்ளாமை உயர்கொலை புரியாமை துறவிலும் உயர்ந்தது என இவ்வரங்களை விரதமாக கடைபிடிக்க தொடங்குகிறான். துறவரத்தின் தொடக்க முயற்சியாக இந்த எட்டு அறங்களையும் மேல் சொன்ன அறங்களை எட்டு அதிகாரங்களாக துறவரவியலில் விரதம் என்னும் தலைப்பினுள் அடக்கப்பட்டன. இவ்விரதங்கள் கடைபிடிக்க அறம் வளரும், பாவம் தேயும், பாவம் தேய அறியாமை நீங்கும்,
அவ் அறியாமை நீங்க உதிக்கும் ஞானத்தால் நிலையாமை புலப்படும். அதனால் விரதத்திற்கு பின் ஞானம் என்னும் பகுதியில் நிலையாமை என்னும் அதிகாரம் வைக்கப்பட்டது. உடல் கூடு, உயிர் பறவை, உயிரின் நிலைத்த இடம் உடல் அல்ல என உணர்த்த துறவு அடுத்த அதிகாரமாய் வைக்கப்பட்டது. பற்று நீங்க பற்றுக பரம்பொருளை என நான் எனது என்னும் பற்றுக்களை துறக்க மெய் உணரப்பட்டு மெய் உணர்தல் அடுத்த அதிகாரம் ஆயிற்று. மெய் உணர்தலால் முன்னும் பின்னும் எடுத்த பிறவி முடியுமளவு உயிரோடு கூடி நிற்கும் வினைகள் சஞ்சிதம், ஆகாமியம், பிராரத்துவம், இந்த அவா வினைகளை அறுத்தல் அவசியம் என அவா அறுத்தல் அடுத்த அதிகாரம் ஆயிற்று. ஆசையே அவர்தம் பிறவிக்கு வித்து. மெய் உணர்வால் அவா அறுத்தோர் இறைநிலை எய்தி பெயரா இயற்கை பெறுவர். அதுவே துறவரத்தின் பயனாய வீடு எனப்படும். அறவழி நின்றோர் பயன் எய்தாமையும் எய்தாமையும் மரவழி நின்றோர் பயன் எய்தலும் சில வழி நிகழ்தல் விதிப்பயனே. அறத்தின் வினையாய் வரும் ஊழ் பொருளுக்கும் இன்பத்திற்கும் காரணமானது என கருதி ஊழ் எனும் போன்ற ஒரே அதிகாரத்தோடு அறத்து அதை அந்த அதிகாரத்தை அறத்துப்பாளின் முடிவிலும் பொருட்பால் காமத்துப்பாளின் தொடக்கத்திலும் வைக்கப்பட்டது. இறைவன் வகுத்தபடி உலகம் என உரைக்கும் இவ் அதிகாரத்தோடு அறத்துப்பால் முடிவடைகிறது. இவ்வறத்துப்பால் இல்லறத்தான் அறவழியில் நின்று பொருள் ஈட்டி இன்பம் துய்க்கவும் தன் தன் 11 கடமைகளை ஆற்றவும் பொருள் தேவை என்ற நோக்கில் பொருட்பாலுக்குள் செல்கிறார். பொருளுக்கு காரணமான நிர்வாகத்தையும் தலைவனின் சிறப்பையும் விரிவாக எடுத்துரைக்கிறார். பொருட்பாலினை அரசியல், அங்கவியல், ஒளியியல் என 3 பிரிவுகளாக பிரித்து அரசியலில் நிர்வாக தலைவனை பற்றி தலைவனுடைய நற்குண நற்செய்களை பற்றியும், அங்கவியலில் நிர்வாகத்திற்கு வேண்டிய 6 அங்கங்கள் பற்றியும், இவை இரண்டிலும் அடங்காத பகுதிகளை ஒளியியலில் வைத்து கூறுகிறார். நிர்வாக தலைவனை இறைவோடு சமமாக ஒப்பிட்டு உபச்சார வழக்கில் தலைவனை இறை என்று போற்றி அரசியலில் இறைமாட்சி என்ற அதிகாரத்தை முதலில் அமைக்கிறார். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், இந்த 4 இந்த 6 அங்கங்களும் தலைவனுக்கு அரசனுக்கு ஏறு என்கிறார். அரும்பொருள் அரும்பெரும் செல்வம் அழிவிலா கல்வி, கற்றாரே கண்ணுடையோர், கல்லார் புண்ணுடையோர், தன்னறிவு கொண்டு கற்றல் கல்வி என்றும் உயர்ந்தோர் வழி கற்றல் கேள்வி. கல்வியறிவு அற்றவனுக்கு ஊன்றுகோள் கேள்வியறிவு. ஒழுக்கத்தார் கூறும் சொல் ஊன்றுகோள், சிறந்ததே கேட்பினும் சிறிதே கேட்பினும் சிறந்ததே கேட்க, துயர் காப்பதும் தடுப்பதும் அறிவு, உண்மை அறிவுடையார் அனைத்தும் உடையார் உலகில் என்று கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை இந்த 4 அதிகாரங்கள் மூலம் கல்வியின் இன்றியமையாததையும் சிறப்பையும் பெருமையும் தலைவனுக்கு மட்டுமன்றி நம் அனைவருக்கும் பொதுப்பட உரைக்கிறார். அதற்கு அடுத்து குற்றம் கடிதல் அதிகாரம் ஆயிற்று. பிறர்குறை காணும் முன் தன் குற்றம் கண்டு நீக்குக. தெருக்கு, சினம், சிறுமை, இம்மூன்றும் இன்மையை சிறந்த வாழ்வு. பகைவர் அறியாதது அறியாது பாதுகாக்க பொருளை என குற்றம் கடிதலின் அவசியத்தை வலியுறுத்துகிறார். அறனறிந்த ஆன்றோன் நட்பு அருந்துணை, பெரிதினும் பெரிது பெரியாரை போற்றல், அறிவுடையாரே அரசனின் நண்பர், இடித்துரைப்போர் இருந்தால் பகைவர் இலார் என்று பெரியோரை துணைக்கோடல் வேண்டும் என்ற அவசியத்தை சொன்ன வள்ளுவர், சிறியோரின் உறவு என்றும் சிறியாருடனே, அறிவில் விளங்கும் இனத்தின் இயல்பு, மனத்தின் உயர்வு இனத்தின் இயல்பு, மனமும் அறிவும் இனத்தின் சார்பு, மனமும் செயலும் இனத்தின் அளவே, நல் மனம் ஆக்கம், நல் இனம் புகழ், நல்லோர் நட்பு என்றும் நன்றே என்று சிறியோர் நட்பை நாட வேண்டாம் என்றும் சிற்றினம் சேராமை அதிகாரத்தில் மிக அழகாக நமக்கு எடுத்துரைத்த வள்ளுவப்பெருந்தகையின் திருவடிகளை வணங்கி அவர் வகுத்த அறவழியில் நின்று நாமும் ஒழுகுவோம் என்று கூறி நம்மை நெறிப்படுத்தி நம் வாழ்வில் உயர நமக்கு பெரும் துணையாக இருக்கும் நம் ஐயாவின் திருவடிகளை மீண்டும் மீண்டும் வணங்கி என் இந்த தொகுப்புரையை நிறைவு செய்கிறேன். பிழையிருப்பின் பொறுத்தருக, மிக்க நன்றி. கண்ணகி இன்றைக்கு தன்னுடைய ஆற்றலை முழுமையாக வெளிப்படுத்தி ஒரு தொகுப்புரை செய்தார். இது தொகுப்புரையா சொற்பொழிவா என்று எனக்கு இன்னும் சரியாக அதற்கு என்ன பெயர் வைப்பதென்று புரியவில்லை. கண்ணகி திருக்குறளை விளங்கி இருப்பதை மட்டுமன்றி அதை அழகாக சொல்லவும் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது.
எப்பொழுதும் பொருட்சுவையோடு சொற்சுவையும் சேருகிற பொழுது தமிழுக்கு ஒரு பெருமை வருகிறது. அன்னையை தனிப்பட்ட ரீதியில் பாராட்டுவதாக நினைக்கக்கூடாது. அன்னைக்கு மேடைகளிலே ஒரு பேச்சாளராக வலம் வருகிறவர். அந்த திறத்தை இங்கும் காட்டினார். ஆனால் அதைவிட சிறப்பாக கண்ணகியிடம் எழுத்தாற்றலும் இருக்கிறது என்பதை இன்றைய உரையிலே இருந்து நான் கண்டு கொண்டேன். அது பெரிய விஷயம். சுருக்கமாகவும் ஆங்காங்கு இந்த எடிட் பண்ணுவது போல வெட்டி வெட்டி வெட்டி, ஆனால் அதை அழகான முறையிலே எடுத்து சொல்லி எல்லாருடைய உள்ளங்களையும் கண்ணகி ஈர்த்தார்கள். கம்பனடிப்புடி அவர்கள் இருந்திருந்தால் இன்றைக்கு பெருமகிழ்வு எய்திருப்பார். எத்தனையோ பேரை கம்பன் மேடைகளிலே ஏற்றி தமிழின் சுவையறிய செய்தவர் அந்த மகான். பேசியபடி ஒழுக்கமாக வாழ்ந்த பெரியவர். அந்த அந்த நல்லாருடைய எச்சம் என்று கண்ணகி தன்னை நிரூபித்திருக்கிறார். அது பெரிய விஷயம். நாங்கள் சென்ற வகுப்பில் தான் படித்தோம். உடம் நல்லானவர்களுக்கு, உடம் நன்றாக இருக்கிறவர்களுக்கு எச்சம் நன்றாக இருக்கும் என்று கம்பனடிப்பொடியை உயர்ந்தவர் என்று கண்ணகி தன்னுடைய திறத்தினாலே இன்றைக்கு நிரூபணம் செய்தது மகிழ்ச்சி தருகிறது. அதைவிட முக்கியமானது, குறித்த நேரத்திலே இவ்வளவு விஷயத்தையும் சொல்லி முடித்தது, அது அதைவிட பெரிய பெருமை. கண்ணகிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் கூட, இந்த தொகுப்புரை செய்தவர்கள் எல்லாரும் கூட, எங்காவது சந்தர்ப்பம் கிடைத்தால் இந்த விஷயத்தை ஒரு பேச்சாக பேசிவிடுங்கள். உங்கள் எல்லாரிடமும் அந்த ஆற்றல் இருக்கிறது. இதுவரை உரை செய்த அத்தனை பேரையும் நான் கேட்டேன், முழுமையாக சொல்கிறீர்கள். ஒரு திருக்குறள் சபையிலே நீங்கள் இதை பேசினால் உங்களுக்கான மதிப்பு எங்கேயோ உயரும். இதை ஒரு ஆலோசனையாக மட்டும் சொல்லி இன்றைக்கு நாவுக்கரசர் சத்தியசீலனுடைய மறைவு நிகழ்ந்திருக்கிறது. இது நல்ல மறைவு தான். ஏனென்றால் கடைசி காலங்களிலே அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தார். மூக்கு வழியாகத்தான் அவருக்கு உணவு கொடுக்கப்பட்டது கடந்த ஒரு 3-4 மாதங்களுக்கு மேலாக. மேடைகளிலே சிங்கம் போல் திரிந்த ஒரு மனிதர். அவரை நல்ல காலம் நான் அப்படியான சூழ்நிலையிலே பார்க்காததை விட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழை எங்கள் காலத்திலே மேடைகளிலே அதை அதனுடைய ஆற்றலை நிரூபணம் செய்த ஒரு பெரிய மனிதர். என்னுடைய குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கும் வரைக்கும் கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு மாணவனாக, தலைமானாக்கன் என்று கூட சொல்லலாம், மாணவனாக ஐயாவோடு சேர்ந்து அவர்கள் நடத்திய நிகழ்ச்சிகள் என்பது அது அறிவுக்கு கிடைத்த ஒரு பெரிய சொத்து என்று நான் நினைக்கிறேன். அவரும் பேராசிரியர் மறைந்த பேராசிரியர் அறிவொளி அவர்களும், ஆவார் ராஜகோபாலன் அவர்களும் மேடைகளிலே நடத்திய நிகழ்ச்சிகள் என்பது இலக்கிய தரம் குன்றாமல் அதே நேரத்திலே ஜனரஞ்சகத்தோடு இருந்த மிக உயர்ந்த நிகழ்ச்சிகளாக இருந்திருக்கின்றன. அந்த அவர்களுடைய அவர்கள் காலத்தில், அவர்கள் ஒன்றாக இருந்த காலத்திலே அவர்களோடு இணைந்து என்றால் அவர்களுக்கு சமமாக இல்லை, அவர்களை பார்த்து அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற பாக்கியத்தை இறைவன் எனக்கு கொடுத்தான். என்னுடைய குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மறைந்த போது அவர் நான் உங்களுக்கு முன்னமே சொல்லி இருக்கிறேன், பொருள் நோக்கி வாழ்ந்தவர் அல்ல. மறைந்த பொழுது அவருக்கு சொந்தமாக ஒரு வீடு இல்லை, பிள்ளைகள் நிறைய பேர் கையிலே கூட, அவர்களுக்கு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருந்த நேரத்திலே சத்தியசீலன் அவர்கள் முன் வந்து ஒரு பெரிய நிதியை சேகரித்து அந்த குடும்பத்துக்கு கொடுத்து அந்த குடும்பத்தை ஆதரித்தார். எனக்கு தெரிய ஐயாவினுடைய குடும்பத்து பிள்ளைகள் எல்லாம் சத்தியசீலன் ஐயாவை மூத்த சகோதரனாகத்தான் நினைத்து போற்றி வந்தார்கள். கடைசி வரைக்கும் அப்படித்தான் போற்றி வந்தார்கள். இன்றைக்கு அவரும் தமிழகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார். நினைக்க மனதுக்கு பெரிய அச்சமாக இருக்கிறது. ஒரு பக்கம் தமிழுக்குள்ளே கலக்கிற அசிங்கங்கள், அப்படித்தான் அதை சொல்ல வேண்டும், அது ஒரு பக்கம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் தமிழுக்குள்ளே இருந்த அமிர்த கடல்கள் ஒவ்வொன்றாக மறைந்து கொண்டிருக்கின்றன.
இதையே விதியே தமிழச்சாதியை என்ன செய்ய கருதி இருக்கிறாயடா என்ற பாரதியினுடைய அந்த இயக்கம்தான் இன்றைக்கு பிறக்கிறது. ஐயா அவர்களுடைய தமிழ் தொண்டு அவரிடம் இருந்த பெரிய சிறப்பு. எங்கள் குருநாதர் கூட தன் கம்பீரத்தை விட்டு கொடுக்காமல் தான் கடைசி வரை வாழ்ந்தார். சத்யசீலன் ஐயா அவர்களுடைய எளிமை என்பது மிக அதிகமான எளிமை. நான் கூட நினைப்பேன் இது சற்று கூடுதலாக இருக்கிறதோ என்று கூட நினைப்பேன். இளைய தலைமுறையினரை அப்படி தட்டி கொடுத்து வளர்ப்பார். அவரை போல அப்படி தட்டி அவருக்கு இருந்த தகுதிக்கு திறமைக்கு அவருக்கு இருந்த புகழுக்கு அவர் அந்த அளவுக்கு இறங்கி முதல் முதலாக ஒரு பிள்ளை பேசினால் கூட அதை கூப்பிட்டு அதை பாராட்டி அவர்களுடைய பெருமையை சொல்லி அவருக்கு கீழே பேசுகிற பிள்ளை இனி நான் ஒரு பேச்சாளன் என்று நினைக்கும்படியாக உற்சாகப்படுத்துவார். அந்த தகுதி எல்லாம் அவருக்கு தனியே உரிய தகுதி. பணிவிலே வினயம் என்ன வித்யாம் வினய சம்பந்தம் என்ற அந்த வார்த்தைகளுக்கு அடையாளமாக இருந்தார். அவ்வளவு பணிவு காட்டுவார். பெரியவர்களை மட்டுமல்லாமல் இளைஞர்களை கூட பணிவார். மேடைகளிலே ஏறினால்தான் அவருடைய ஆற்றலும் அவருடைய விசுவரூபமும் தெரியும். சேக்கலார் விழா எனக்கு இப்பொழுதும் ஞாபகம் இருக்கிறது. சென்னை சேக்கலார் விழாவிலே கிட்டத்தட்ட 9 மணி ஆகிறது. பட்டிமண்டபம் முடிந்த பிறகு சபை கலைகிற மனநிலைக்கு வந்துவிட்டது. தீர்ப்புரை தொடங்குகிறார். இப்படித்தான் அந்த 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 உற்சாகம் அவருக்கு வந்ததோ தெரியவில்லை. அடுத்த நிமிஷம் சபை உற்சாகமாகிவிட்டது. கிட்டத்தட்ட 1 மணி நேர தீர்ப்பு சொன்னார். அந்த தீர்ப்பை நான் இப்பொழுதும் என் மனதிலே அதெல்லாம் என் காதிலே கேட்பது போல அந்த சிம்ம குரல் ஓய்ந்து விட்டது. அது இயற்கை நியதி தான். அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மரணங்களுக்காக அவர் நல்ல நிறைவாழ்வு வாழ்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்வு என்பது நல்ல நிறைந்த வாழ்வு. அவருடைய மனதுக்கேற்ப அவருடைய குடும்பத்திலே அவருடைய மகளார் டாக்டராக அவருடைய மனைவியார் கடைசி வரையும் அவர்களே ஒரு பதிபத்தினியாக இருந்து அவரை பேணினார். ஆகவே அவருக்கு குறை என்று சொல்ல ஒன்றுமில்லை. மாணாக்கர்கள் நிறைய பேர் அவர் பெயர் சொல்லி வாழ்கிறார்கள். ஆகவே அந்த மனிதனுடைய பூரணமான நிறைவை நாங்களும் மனதிருத்தி போற்றுவோம். அவருடைய ஆத்மசாந்திக்காக நாம் எல்லோரும் பிரார்த்திப்பது நம்முடைய கடமையாகும். அந்த நல்லறிஞன் நம்மை விட்டு பிரிந்தாலும் இன்னும் இந்த தமிழ் வேறுபாடாமல் அங்காங்கு விருட்சங்கள் முளைத்து கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கையோடும் பிரார்த்தனையோடும் இந்த அஞ்சலியை நிறைவு செய்து கொள்கிறேன். கண்ணகி கிட்டத்தட்ட முழுமையான ஒரு தொகுப்புரை. அதிகாரங்களையும் உட்படுத்தி சொல்லிவிட்டபடியால் நான் அதிகம் முன் போய் வர வேண்டிய அவசியம் இல்லை. நேராக பொருட்பாளுக்குள்ளே இறங்குகிறேன். குரல் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். உயர் வள்ளுவத்தின் மற்ற குரல் விளக்கங்களை கேட்க www.karka.in வலைதளம் மற்றும் யூடியூபில் உயர் வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி. வணக்கம்.